கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. பல்கலைக்கழகத்தில் உழவு பணியில் ஈடுபடும் மாடுகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பட்டி மிதித்தல் நிகழ்வு நடைபெற்றது. பண்ணை மாடுகளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மேலதாளத்துடன் மாடுகளை அழைத்து வந்தனர். இளநீர், தயிர், பால், நவதானியங்கள் நிரம்பிய பட்டிக்குளத்தில் பசுமாடு வலதுகால் வைத்து மிதித்தது. பொங்கல் நாளில் பட்டி மிதித்தல் என்பது தமிழகத்தின் முக்கிய நிகழ்வாகும். கால்நடைகளுக்கு மரியாதை செலுத்தும் இந்த நிகழ்வில் அதை எதை முன்னோக்கி கால் வைக்கிறதோ அதுவே அந்த வருடத்தின் சிறப்பாக கருதப்படுகிறது. அந்த வகையில் இந்த வருடம் பட்டிக்குளத்தில் உள்ள நவதானியத்தை பசுமாடு கால் வைத்து அங்கீகரித்துள்ளது. எனவே இந்த ஆண்டு மழையும் தானிய உற்பத்தியும் அதிகரிக்கும். நாங்கள் விவசாய பெருமக்களுக்கு பொங்கல் தோறும் புதிய பயிர் ரகங்களை வெளியிடுவோம். அதே போல இந்த வருடம் அதாவது 21வது வருடம் நாங்கள் 11 புதிய ரகங்களை விவசாயிகளுக்கு சமர்ப்பிக்கிறோம். இந்த 11 ரகங்களில் 3 ரகங்கள் நெல்லில் உயர் விளைச்சல் தரும் ரகங்கள். அதில் ஒன்று கோ 54 என்ற ரகமானது குறுகிய கால பயிராக நாங்கள் வெளியிடுகிறோம். இந்த பயிரானது நோய் எதிர்ப்பு திறனை அதிகமாக கொண்டது, எல்லா பருவங்களிலும் பயிர் செய்ய ஏற்றது. கோவை பல்கலைக்கழகத்தில் அமைந்துள்ள பயிர் பெருக்கம் துறையிலிருந்து வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த ரகமானது ஆடுதுறை ADT 55 என்ற புதிய ரகம். இந்த ரகமானது மாலிகுலர் மாஸ் செலக்ஷன் என்று சொல்வார்கள், மாலிகுலர் ப்ரீடிங் அப்ரோச்சில் ரிலீஸ் பண்ண புதிய ரகம். இது வந்து பாக்டீரியல் நோய் எதிர்ப்பு திறனை கொண்டது. இந்த மாதிரி ரகத்தை நாங்கள் முதலில் வெளியிடுகிறோம் என்பதை மிக மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம்.